என் குழந்தையை மீண்டும் பள்ளிக்கூடத்திற்கு நான் அனுப்பலாமா? அநேகமாக இதுதான் பெற்றோர்கள் மத்தியில் இந்த நாட்களில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கேள்வி. குழந்தைகள் மறுபடியும் பள்ளிகளுக்கு திரும்புவது பாதுகாப்பான விஷயமா என்பதே அவங்களோட மனசை குடையிற கேள்வியாகவும் இருக்குது. முழுமையான ஊரடங்கு இப்போ படிப்படியாக தளர்த்தப்பட்டு வந்து கொண்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாகவாவது இயல்பு வாழ்க்கைக்கு நாடு திரும்பிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே சிலவற்றை தவிர கடைகள் பெரும்பான்மையாக திறக்க அனுமதிக்கப்பட்டிருக்கு. பொது போக்குவரத்தும் படிப்படியாக சரியான தருணங்களில் மீண்டும் துவக்கப்படும் என நம்புகிறோம். பெற்றோர்கள் மட்டும் இல்லாமல் பள்ளி நிர்வாகத்தினர், ஆட்சியாளர்கள் என எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி திரும்பவும் குழந்தைகளை பள்ளிக்கு செல்வதை ஒட்டித்தான் இருக்குது. அவர்கள் மீண்டும் பள்ளிகளுக்கு முன்போல போவது பாதுகாப்பானதா என்ற சந்தேகம் எல்லோருக்குமே இருக்குது. இது குறித்து எப்படி முடிவெடுக்கிறது, எதன் அடிப்படையில் நம்ம முடிவு செய்வது என்று பார்த்தோம்னா, விஞ்ஞானபூர்வமாக ஆதாரங்களின் அடிப்படையில் அதை செய்யலாம். பொதுவாக ஃப்ளூ காய்ச்சல் போன்ற தொற்றுகள் பள்ளி குழந்தைகள் மத்தியில் வேகமாக பரவி அதன் வழியாக சமூகத்திற்கு வந்து சேரும். அதனால தான் கொரோனா தொற்று பரவ ஆரம்பித்த ஆரம்ப கட்டங்களில் மிகப்பெரிய பயம் நம்மக்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா, அந்த நோய் தொற்று மிக வேகமாக பரவும் தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால அதன் காரணமாக பள்ளிகளில் குழந்தைகள் மத்தியில் பரவி அதன் மூலமாக நம்மிடையே பரவும் அப்படின்னு நினச்சோம். முதல் ஊரடங்கு அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே பள்ளிகளில் மாணவர்களுக்கு மட்டும் முன்னெச்சரிக்கையாக விடுமுறை அறிவித்து அவங்க வீட்டுக்கு அனுப்பப்பட்டது உங்களுக்கு இந்த இடத்துல நான் நினைவுபடுத்துகிறேன். இப்போது கொரோனா தொற்று பரவ ஆரம்பித்து பல மாதங்கள் ஆகிவிட்டது. இருக்கிற தரவுகளை ஆதாரங்களாக வச்சு நாம் பார்க்கும் பொழுது, ஃப்ளூ காய்ச்சல் போல கொரோனா பள்ளி குழந்தைகளிடையே வந்து அதன் வழியாக அது அதிகமாக சமூகத்தில் பரவலை என்பது தான் உண்மையாக இருக்குது. இதுவரையிலும் பெரும்பாலான நாடுகளில் கொரோனா தொற்று ஏற்பட்டவங்க எண்ணிக்கையில் 1% குறைவாகத்தான் குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு. அதாவது சராசரியாக 100 நோய் தொற்று ஏற்பட்ட பெரிய ஆட்கள் மத்தியில், அதாவது அடல்ட்ஸ் மத்தியில், ஒரே ஒரு குழந்தைக்கு தான் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு. அப்படி தொற்று ஏற்பட்ட குழந்தைகளுக்கு கூட பெரியவங்க அளவிற்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லாமல் சேஃபாக தான் இருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? இதை வச்சு பார்க்கும் பொழுது பள்ளிகளை மீண்டும் துவக்கிறது ரொம்ப சேஃபாக தான் தெரியுது. உலகில் பல நாடுகளில் கொரோனாவின் காரணமாக பள்ளிகளை மூடவே இல்லை. உதாரணமாக ஆஸ்திரேலியா, தாய்வான் போன்ற நாடுகளில் பள்ளிகளை மூடாமல் முன்ஜாக்கிரதை நடவடிக்கைகளை கவனமாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து நடத்தினாங்க. அங்கே குழந்தைகள் பெரிய தாக்கம் ஏதும் இல்லாமல் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரை இதுவரையிலும் மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது கொரோனா தொற்று மிதமாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு. உலகளாவிய ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது பள்ளி குழந்தைகளுக்கு எந்தவித தாக்கமும் இல்லாததுனால பள்ளிகளை திறப்பதை தள்ளி போடுவது நல்ல முடிவல்ல. எனவே நமது அரசும் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை எடுத்து குழந்தைகளை திரும்பவும் பள்ளிகளுக்கு அனுப்புறதுக்கு வழிவகை செய்யணும். ஆன்லைனில் கற்பது எப்போதும் பள்ளிக்கு சென்று குழந்தைங்க கற்பதை போல இருக்காது. எனவே பெற்றோர்களே, பள்ளிக்கூடத்திற்கு குழந்தைகளை அனுப்புறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பள்ளிகளை நிர்வகிப்பவர்கள், ஆட்சியாளர்கள் நிலைமையை மறுபடி ஆராய்ஞ்சு தெளிவான ஒரு முடிவை வேகமாக எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். நன்றி.